ஜி தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மூன்று வருஷம் கழிச்சு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஆணவ கொலை நடந்திருக்கு இந்த விஷயம் இப்ப தமிழகத்தையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டம்பட்டி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் ஜெகன் இருபத்தி எட்டு வயசாகுது அதே இடத்துல குட்டாய் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளம் பெண்ணை வந்து அவர் காதலிச்சிட்டு வர்றாரு இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் அவங்க பெற்றோருக்கு தெரிய வருது அதனால் பயங்கர கடுமையான எதிர்ப்பு பெண் இருந்து இருக்குது அந்த பெண் வீட்டில் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அவசர அவசரமாக வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வரன் தேட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பயம் வந்துருச்சு அந்த வரன் தேடி கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஜெகனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ஜெகனை கல்யாணம் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டதுனால அந்த இளம் பெண் குடும்பத்தினர் யாருமே வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை இல்லாமல் பண்ணிடுறாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் பண்ணது மட்டும் இல்லாமல் புது மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஜெகனை கொலை பண்ணவும் திட்டம் போட்டிருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ஓராந்தேதி மதியானம் ஒரு ரெண்டு மணி அளவில் ஜெகன் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறாரு தருமபுரி கிருஷ்ணகிரி சாலையில் இருக்கக்கூடிய அந்த அணை ரோடு மேம்பாலம் அந்த பாலத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த இளம்பெண்ணினுடைய தந்தை சங்கர் அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அஹ் ஜெகனை வழிமறிக்கிறாங்க ஜெகனை வழிமறித்து வண்டியிலேருந்து அவர் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மறைச்சி வச்சிருந்த அந்த ஆயுதத்தால சரமாரியா அவரை வந்து விட்டுறாங்க இதை வந்து அங்கே அந்த பாலத்துல இருந்து நின்று பார்க்குறவங்க வந்து வீடியோ எடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பட்ட பகல்ல இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு ஜென்ரலாக அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க யாரையோ போட்டு வெட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் நிலவிருக்கு பின்னால பார்க்கும் தான் அது ஒரு ஆணவ கொலை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஜெகனை வந்து கீழே தள்ளி விட்டு ரெண்டு பேர் அவங்களுடைய காலை பிடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய தந்தை கழுத்தை வந்து அவரே அறுத்திருக்கிறார் அவர் வச்சுருக்கிற அந்த அறிவாளால் இந்த விஷயம் வீடியோவில் தெரிஞ்சவொன்னே அங்கே இருக்கவங்க கூடிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இந்த காவேரி பட்டணத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அதுக்குள்ளே ஜெகனுடைய உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருச்சு ஜெகனுடைய உடலை வந்து எடுக்க விடாமல் சாலை மறியல் பண்ணுறாங்க அந்த இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி வந்துடுறாரு சரோஜ்குமார் தாக்கூர் அவர் வர்றாரு அப்புறம் வந்து டிஎஸ்பியும் வந்துடுறாங்க தமிழரசி அவங்களும் வராங்க மற்ற நிறைய காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த இடத்துல வந்து குற்றவாளிகளை வந்து நாங்கள் விரைந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் ஒரு வாக்குறுதி அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை வந்து எடுத்துட்டு போகிறாங்க இதுக்கு நடுவில் வந்து விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய முறை ஊர் பெரியவங்களை வச்சு அந்த தன்னுடைய மகளை வந்து பிரித்து அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அந்த இடத்துல நடந்திருக்கு நிறைய ஊர் பெரியவங்க முன்னாடி இதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்திருக்குறாங்க ஆனால் இந்த இந்த இளம்பெண் ஜெகனுடைய மனைவியாக இருந்த இளம்பெண் வந்து அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு செல்லுறதுக்கு மறுத்துருக்குறாங்க அதனுடைய தொடர்ந்து அவங்களுடைய அந்த பொண்ணு வீட்டுக்கு வரமாட்டேங்கிது இந்த மாதிரி வந்து ஒரு அவர் வந்து ஜெகன் வந்து ஒரு டைல்ஸ் உற்ற வேலை வந்து பார்த்துட்டு இருந்துருக்காரு அதுவுமே அவங்களுக்கு அவருடைய வேலை வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெகனும் அந்த பெண்ணும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வசதி காரணமாக அவர் ஒரு டைல்ஸ் ஒட்டுற பையன் நீ அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி தான் அந்த கொலையை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஊர் பெரியவங்க முன்னாடி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி முடித்ததுக்கு பிறகு அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வரலை அப்படின்னு தெரிஞ்சதும் ஜெகனுக்கு வந்து அவருடைய சகோதரர் அந்த அந்த இளம்பண்ணனுடைய சகோதரர் ஜெகனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவர் வந்து வந்திருக்கிறாரு அப்போ தான் வழியில் அவர் வழி மறித்து துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த விஷயம் அதுக்கப்புறம் காவல்துறையினருக்கு வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கைது பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த பெண்ணினுடைய தந்தை சங்கரை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து உடலை வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு இந்த பிரேத பரிசோதனைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இந்த ஒரு ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு காவிரிப்பட்டினம் போலீஸார் வந்து வழக்கு பதிவும் பண்ணுறாங்க இந்த இந்த சம்பவம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஒரு மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு ஆணவ கொலை சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போது இது மாதிரி ஒரு விரும்பத்தகாத தமிழகத்தில் வந்து ஏற்கத்தகாத ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஜெகன் வீட்டிலேருந்து வந்து இந்த இளம்பெண்ணுடைய குடும்பத்தினர் மீது வந்து புகாரை கொடுக்குறாங்க அவங்களுடைய தந்தை உட்பட ஒரு ஏழு பேர் மேலே வந்து இந்த புகார் வந்து கொடுக்கப்படுது அதனுடைய அடிப்படையில் சங்கர் அந்த பெண்ணுடைய சகோதரர் அருள் அப்புறம் திம்மராயன் ஆக மூணு பேரை வந்துட்டு அவங்க மூணு பேர் மேலேயும் வந்துட்டு கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இந்த பெண்ணுடைய தந்தை சங்கர் அவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் வந்து அவரே போய் சரணடைஞ்சாரு பதினைஞ்சு நாள் அவருக்கு வந்து நீதிமன்ற காவல் வைக்கிறதுக்காக உத்தரவிடுறாங்க நீதிமன்றத்தில் சரணடைஞ்சவொன்னே ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஏதாவது என்னென்னா அவருடைய மகளை வந்து ரொம்ப ஆசையாகவும் செல்லமாகவும் வளர்த்ததாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல பா மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் அவர் அவங்க வந்து ஆசை வார்த்தை கூறி ஜெகன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற விரக்தியில் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்கிறாரு இந்த வாக்குமூலத்தை காவல்துறையினர் வந்து இப்போ தீவிரமாக அதை விசாரிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய சகோதரர் அருள் அப்புறம் திம்மராயன் அங்கே அவங்க ரெண்டு பேரையும் வந்து இப்போ தலைமுறைவாக இருக்காங்க ரெண்டு பேரையும் போலீஸாரை வந்து தீவிரமாக தேடிட்டு வர்றாங்க மேலும் சிலரை வந்து இந்த வழக்கில் சேர்க்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இதே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் ஒரு கலப்பு திருமணம் ஒன்று நடக்குது நந்தீஸ் நந்தீஸ்வாதி அப்படின்ற ஜோடி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டில் வந்துட்டு இந்த ரெண்டு பேருமே கொலை பண்ணிடுறாங்க ஆணவ கொலை வந்து நடக்குது அந்த கொலையிலையும் வந்து அந்த பெண்ணுடைய தந்தை சீனிவாசன் கைது செய்யப்பட்டுறாரு இப்போ கிருஷ்ணகிரியில மூன்று வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கொலை வந்து நடந்திருக்கு அதாவது ஒரு கலப்பு திருமணம் இது ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் வெவ்வேறு அந்த வசதி காரணமாக இந்த கொலையை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வேலையை தான் வந்து மையமாக வச்சு இந்த கொலை வந்து நடந்திருக்கு தொடர்ந்து இது வந்து நிறைய இது ஒரு பெரிய கேள்வி வந்து எழுப்பிடுச்சு தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்குது சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ட்விட்டரில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் இளைஞர் கழுத்தறுத்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பது நெஞ்சை பதற வைக்கிறது அரசியல் கொலை ஆதாய கொலை ஆணவ கொலை என குற்றவாளிகள் அச்சமின்றி வாடிக்கையாக செயல்படும் இந்த ஆட்சியில் தமிழ்நாடே கொலைக்களமாக மாறி போயிருப்பது வேதனைக்குரியது அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு காதலின் மீதான வெறுப்பு அரசியல் இங்கே தொடர்ந்து விதைக்கப்பட்டதன் விளைவால் ஒரே சாதி அணினும் கிருஷ்ணகிரி ஜெகன் ஆணவ படுகொலை பெற்ற மகளையே விதவையாக்கிய குரூரம் சாதி கௌரவம் குடும்ப கௌரவம் போன்றவை சனாதனத்தின் கேடான உளவியல் இத்தகைய தீங்கான போக்கு துடைத்தறியப்பட வேண்டுமென காட்டமா அவர் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு இந்த ஆணவ கொலைக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி நிறைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க தமிழகத்தில் இது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு தான்